விஞ்ஞானம் உலகையே மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் காலால் நடந்து சென்ற மனிதன் இன்று கப்பலிலும் விமானத்திலும் பயணம் செய்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைகிறான் என்றால் அது விஞ்ஞான சாதனை. விமானத்தை கண்டுபிடித்த பின் ராக்கெட்டை கண்டுபிடித்தான், கப்பலை கண்டுபிடித்த பின் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்தான் மனிதன். இன்றைய விஞ்ஞானிகளும் அவர்களின் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ச்சியில் இடம்பெறும் விஞ்ஞானி நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்த கார்னலிஸ் ட்ரபல். கார்னலிஸ் ட்ரபல் 1572 ஹாலந்து நாட்டில் பிறந்தார். ஆரம்பத்தில் ஹாலந்தில் உள்ள ஒரு லத்தீன் பள்ளியிலும் அதன் பிறகு வடக்கு ஹாலந்தில் உள்ள அகாடமியிலும் கல்வி பயின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ஜே சன்ரைஸ் ரேடியோவின் ஒலிபரப்பு. இதன் மூலம் செப்பு தகடுகளை திறம்பட செதுக்கும் திறமை உடையவராக திகழ்ந்தார். 1604 ட்ரபல் குடும்பத்தினர் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தனர். அங்கு சென்ற பின் கார்னலிஸ் ட்ரபல் வளிமண்டல அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களால் அவர் ஒரு நிரந்தர இயக்க கடிகாரத்தை உருவாக்கினார். இது அவருக்கு நற்பெயரை ஏற்படுத்தியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ஜே சன்ரைஸ் ரேடியோவின் ஒலிபரப்பு. கார்னலிஸ் ட்ரபல் இங்கிலாந்தில் இருக்கும்போது அடுப்புகளுக்கு உபயோகப்படுத்தும் தெர்மோஸ்டாட் மற்றும் முதல் நுண்ணோக்கி கருவி ஆகியவைகளை உருவாக்கி மக்களிடம் பிரபலப்படுத்தினார். மிடில்பர்க் நகரத்திற்கு நீரூற்றுகள் மற்றும் நீர் விநியோகத்தை அவர் உருவாக்கினார். கார்னலிஸ் ட்ரபல் தான் கண்டுபிடித்த தெர்மோஸ்டாட் மூலம் கோழி முட்டைகளை காக்கும் இன்குபேட்டரையும் உருவாக்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ஜே சன்ரைஸ் ரேடியோவின் ஒலிபரப்பு. கார்னலிஸ் ட்ரபல் இங்கிலாந்தின் ராயல் கடற்படையில் பணியாற்றிய போது பல முயற்சிகளுக்கு பின்னர் 1620 நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி சாதனை படைத்தார். இதன் தொடர்ச்சியாக 1620 1624 வரையிலான இடைப்பட்ட காலத்தில் மேலும் 2 நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கினார். மூன்றாவதாக தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் 6 துடுப்புகள் கொண்டதாக இருந்தது. இந்த 6 துடுப்புகள் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் 16 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியதாக இருந்தது. இதன் திறனை முதலாம் ஜேம்ஸ் மன்னருக்கும் லண்டனில் உள்ள மக்களுக்கும் நிரூபித்து காட்டப்பட்டது. 4 முதல் 5 மீட்டர் ஆழம் வரை தண்ணீருக்குள் பயணம் செய்யும் இந்த கப்பலில் கார்னலிஸ் ட்ரபல் முதலாம் ஜேம்ஸ் மன்னரை அழைத்துச் சென்றார். இதன் மூலம் முதலாம் ஜேம்ஸ் மன்னர் நீருக்கடியில் பயணம் செய்த முதல் மன்னர் என்ற பெயரை பெற்றார். இந்த நீர்மூழ்கி கப்பல் தேம்ஸ் நதியில் பல முறை சோதிக்கப்பட்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் வெஸ்ட் மின்ஸ்டர்லிருந்து கிரீன்விச் வரை சுற்றுப்பயணம் செய்தது. ட்ரபலின் நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிப்பு கடலில் பல ஆய்வுகள் செய்வதற்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது. பிற்காலத்தில் கடற்படையில் நீர்மூழ்கி கப்பல்கள் உபயோகப்படுத்தப்பட்டன.